அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல்களின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கதையோட முக்கிய அம்சம், முக்கிய ஹீரோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் தான். அவர் துவாரகை அப்படின்ற ஒரு பிளேஸ் ஆண்டுட்டு வந்தார். அங்கே யாதவ குல மக்கள் வந்து ரொம்ப அதிகமான பேர் இருந்தாங்க. இருக்கிற ஆட்சியிலே பொற்கால ஆட்சி அப்படின்னு சொன்னிங்கன்னா மகாபாரதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த துவாரகை தான். ஸோ அந்த துவாரகை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. அது ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய வந்து ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன கிருஷ்ணர் இருந்ததுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மகாபாரதம் ஹிந்து ரிலீஜியஸுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ரிலீஜியஸாக அது வந்து நிறைய வந்து இது மீது ஒரு பக்கம் கற்பனைகள் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து விமர்சனங்கள் ரீதியாக வந்து வந்தாலும் வந்து இன்றைக்கி கிருஷ்ணர் வாழ்ந்ததுக்கான, அது மட்டும் இல்லை மகாபாரதம் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே நடந்தது அப்படின்ற ஒரு ப்ரூஃப்மே ஒரு பக்கம் வந்து ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது துவாரகை. இந்த துவாரகை சிட்டி வந்து பர்டிகுலர் கிருஷ்ணர் ஆண்டுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த துவாரகை சிட்டி வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் அந்த கடலோட எண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 9 கிலோமீட்டருக்கு உள்ளே, அதாவது கடலுக்கு அடியில் இப்போ இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு எப்போ ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா கடலில் வந்து நிறைய எந்த அளவுக்கு டஸ்ட்டு புதைப்படிமங்கள்லாம் வந்து படிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லை கடல் நிறைய மாசுபடைஞ்சிருக்கு, அதை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டீம் இறங்குது. அப்போ இறங்கும்போது தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அது இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1963 டெக்கன் காலேஜ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் வந்து அதோடு சேர்ந்து எம்ஏயு மெரெயின் ஆர்கிடெக்சர் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ரொம்ப கம்பைண்டாக இறங்குறாங்க. இதுக்கான ஆராய்ச்சியிலுமே ஈடுபடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கற்பனைக்கு எட்டிராத மிகப்பெரிய உலகம் வந்து வாழ்ந்துருக்கு, அது வந்து கடலுக்கடியில் புதைந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மிக பரவலாக பேசப்படுது. அப்போது வந்து ஆர்க்கியாலஜிஸ்டில் வந்து ரொம்ப ஃபேமஸான யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ்ஆர் ராவ்னு சொல்லிட்டு, இந்த இவர் பார்த்திங்க அப்படின்னா 3000 வருடத்திற்கு பழமையான நிறைய நாணயங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சிருக்கிறாரு. ஆர்க்கியாலஜிஸ்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா டாக்டர் ராவ் தான். 1981 வந்து அதாவது இது பர்மிஷன் பீரியடான ஒரு ஸ்மாலான ஒரு பர்மிஷன் வாங்குறாரு. அந்த பர்மிஷன் படி இதுக்கான ஈடுபாடுலையுமே இறங்குறாங்க. ஸோ இன்ஜியலாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 20-40 டைம் வந்து டெய்லியும் உள்ளே போயிட்டு வரும்போது ரொம்பவே ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்க. 1981-84 காலகட்டத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன் உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது அவர் மிக பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் தன்னுடைய புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ 2வது விஷயம் என்னென்னா இதை வந்து ரொம்ப டெப்த்தாகவே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. 1984-2000 ரொம்ப டெப்த்தாகவே அனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்காக வந்து நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 40 நாளைக்கு மேலே உள்ள கடலுக்கடியில் போயிட்டு எந்த படிமங்களும் எதுவுமே அழியாதபடி ரொம்ப பொறுமையாக எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ரவுண்ட் ஷேப் கல்லாக இருக்கட்டும், எல்லா கல்லுமே ஆராய்ச்சி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வியப்பு அவங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 900 அரண்மனைகள் மாதிரி 900 அறைகளுக்கு மேலே இருந்திருக்கு. அந்த காலத்திலே வந்து ரொம்ப நவீனமயமாக்கப்பட்ட பில்டிங்கு, சாக்கடை வசதி, அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷலைஸ்டான வீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வாழ்ந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ள மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட மறந்துட்டேன், மகாபாரதம் பார்த்தீங்க அப்படின்னா கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து 5வது நூற்றாண்டில் பக்கம்தான் வந்து அந்த நாவலை வந்து தொகுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அப்பயே மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சிவிலைசேஷன் படி வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னா அதாவது சுமேரிய நாகரிகமாக இருக்கட்டும் இல்லை மாயன் நாகரிகமாக இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி அப்பயே வந்து மனித நாகரிகம் வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜியாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் ராவ் தன்னுடைய புத்தகத்திலுமே வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது இந்த துவாரகை அப்படின்ற ஒரு நகரமே வந்து அது இடையில் ஒரு தீவு மாதிரி வச்சுருக்கிறாங்க. அது ஃபுல்லாக அப்பயே வந்து சுனாமின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சுனாமியால் தான் இது அழிந்திருக்கலாம், மேபி அப்படியே கடலுக்கடியில் வந்து புதைந்திருக்கலாம், மேபி வெப்பமயம் அதெல்லாம் என்ன காரணத்துக்காக புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணலை. அதாவது 84 கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு அப்புறம் 2000 வந்து ஒரு அறிக்கையுமே சப்மிட் பண்ணுறாரு. அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட 14 crore கேட்குறாரு. நீங்கள் 14 கோடி கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் டெத்தை அனலைஸ் பண்ணுறோம், கிருஷ்ணர் இருப்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் நாங்கள் வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. பட் வந்து கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுது, இல்லை வேண்டாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்குமே போதும், இந்த எவிடன்ஸே எங்களுக்கு போதுன்ற மாதிரி
சொல்லிடுறாங்க. அப்பயே வந்து நிறைய விமர்சனங்கள் ரீதியாக இருந்து ஜஸ்ட் ஒரு 14 crore எவ்வளவோ எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஏன்னா இந்துக்கள் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆவலாக இருப்பாங்க. சப்போஸ் வந்து கிருஷ்ணர் இருந்தாரா இல்லையா, இதுக்கான ஆதாரங்கள் வந்து ஒன்று ஒன்றா கிடைக்கும் போது ஏன் இப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் தன்னுடைய வருத்தங்களை எல்லாத்தையும் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, அவர் கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டில் கண்டுபிடிச்ச அந்த வால் அப்புறம் வந்து நிறைய படிமங்கள் வந்து இது இருக்கிற 9 லிஸ்ட்டுமே அவங்க வந்து அங்கே ஒன்று ஒன்றா கிடச்சிருக்கு. அதை எல்லாமே அவங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு பழமையானதுன்னு சொல்லிட்டு தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனங்களும் வந்து அதை வெளியிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ் கிட்ட தன்னுடைய புத்தகத்தை வெளியிட்டு அதுக்கப்புறம் மறுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த துவாரகைன்ற நகரம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கும், எப்படி இங்கே வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இனிஷியலாக கிருஷ்ணர் வந்து கம்சனை கொண்டுட்டு மதுரா அப்படின்ற இது ஒரு பிளேஸ் ஆண்டுட்டு வராரு. அது இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மதுரா அதாவது கம்சனுடைய மாமனார் வந்து ஜராசந்தன். இந்த ஜராசந்தன் வந்து மகதா அப்படின்ற ஒரு பிளேஸ் ஆண்டு வராரு. அது இப்போ இருக்கிற பீகார். ஸோ இப்போ பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு படையெடுக்கிறாங்க. அதாவது தன்னுடைய மருமகனை கொண்டுட்டார் கிருஷ்ணன்றதுக்காக 17 முறை படையெடுக்கிறாரு. 17 முறை தொடர்ந்து வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தே இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து தோணலாம், என்னடா இது வந்து கடவுள் தானே டிஸ்டர்ப் பண்ணலான். நான் வந்து கடவுள் ரீதியாக சொல்ல வரல, இது வந்து என்ன சொல்கிறது ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இமேஜினேஷன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து 17 டைம் மேலே போட்டிடுறாங்க. அந்த 17 டைம் மேலே அந்த போர் புரிஞ்சதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இப்படி தொடர்ந்து வந்து போர் புரிஞ்சுட்டே இருக்கிறாங்களா, எப்படி இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வாழ்றது அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஆர்கிடெக்சரில் ரொம்ப ஃபெமிலியான பர்சன் யாருன்னு பார்த்தா விஸ்வகர்மா. விஸ்வகர்மா கூப்பிட்றாரு, மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சரை ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கணும், நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி வந்து எங்கள் பக்கத்தில் இருந்து பீகார்லேருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கிறது, அதாவது மகதராஜா வந்து ஜராசந்தன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு, அதனால் நம்ம ஒரு பிளேஸை ஷிஃப்ட் பண்ணணும், இங்கே இருக்கிற யாதவர்கள்லாம் நான் கூட்டிகிட்டு போகணும், அது மட்டும் இல்லை யாருமே எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணணும்னு கூட நினைக்க முடியாத ஒரு பிளேஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் சூஸ் பண்ண இடம் குஜராத். அந்த குஜராத்தோட எண்டில் கடலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு இருக்குது, அந்த தீவில் போயிடலாம்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்சர் இன்ன வரைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. 900 அரண்மனை அறைகள், அது மட்டும் இல்லை ரொம்ப ஒரு வளர்ந்த நாகரிகமாக சொல்கிறாங்க. சாக்கடை வசதிகள்லேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுக்குறாரு. பண்ணதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் அந்த துவாரகை போகணும் அப்படின்னா அந்த அதாவது இடையில் கப்பலில் தான் போகணும், கப்பலில் போய்ட்டு அங்கே பீரியர் பர்மிஷன் வாங்கணும். அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு காம்பன் சவருமே எழுப்புறாரு. அந்த காம்பன் சவர் எழுப்பணுன்னா வெளியே வந்து காவலர்கள் இருப்பாங்க, அங்கே முறையான அங்கீகாரமோ ஒரு பர்மிஷனோ வாங்காமல் யாருமே உள்ளே வர முடியாது. ஒருத்தர் போர் புரியணும் அப்படின்னாலும் இந்த கப்பல்லாம் தாண்டி போயிட்டு போர் புரியுறதுன்றது இயலாத காரியம். சரி, கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தாண்டி உள்ளே வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இது நடந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற காந்தாரி வந்து இந்த மகாபாரதத்தில் வந்து மிகப்பெரிய சாபம் கொடுக்குறாரு கிருஷ்ணருக்கு. என்ன சாபம்னா, எப்படி என்னுடைய 100 குழந்தைகளை வந்து உன்னுடைய தந்திரத்தாலையும் உன்னுடைய போர் புரிதல் மூலயமா இலக்க வச்சு அதே மாதிரி தான் நீ எந்த பெருமைன்னு பேசிகிட்டு இருக்கிற அந்த யாதவ குல மக்கள் அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, அவங்க அதாவது சிறு குழந்தைகளை தவிர மீது எல்லாமே வந்து இறந்து போயிடுவாங்க, நீ வந்து நாதி ஏற்று போயிட்டு ஒரு வேடவன் கையால் வந்து அடிபட்டு இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப இன்சியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து திருதராஷ்டிரன் தன்னோட அதுக்கு முன்னாடி வேடனாந்துருக்கிறாங்க, அப்போ வந்து 100 பறவைகள் அழிச்சிருக்கிறாங்க, அதுக்காக கொடுக்கப்பட்ட சாபம் தான் இது. ஸோ அந்த கர்ம வினை திரும்பி வந்து கிருஷ்ணர் மேலேயே திரும்புது. சார் கிருஷ்ணர் வந்து இப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிற ரொம்ப ஃபீலிங்கில் வராரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த யாதவ குல மக்கள் வந்து தான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை போர் புரியுறாங்க. போர் புரியணுன்னு உள்ள லோக்கல் மக்கள்லாம் வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து கிருஷ்ணர் கேள்விப்படுறாரு, கேள்விப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஏன் இப்படி பண்ணுறாங்க, நான் இவங்களுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இவங்களெல்லாம் விட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேஸில் போயிட்டு அமைதியாக அதை அந்த ரெஸ்டின் பொசிஷன் சொல்லுவாங்க, அதை கிருஷ்ணருக்கே உரித்தான அந்த பொசிஷனில் வந்து படுத்துட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தகவலுமே அர்ஜுனனுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, இது மாதிரி வந்து மக்கள் நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க, மேபி எனக்கு வந்து இங்கே நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியும் இங்கே எப்படியாவது அட்லீஸ்ட் இங்கே இருக்கிற குழந்தைங்களையும் பெண்களையுமே அது காப்பாற்றிடுன்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு சொல்லிடுறாங்க. அர்ஜுனர் வந்து உள்ளே எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவராலுமே வர முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிட்டு ஒரு வேடன் வந்து அம்படிச்சிருக்கிறாங்க, ஒரு மான் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, பட் அந்த அதாவது விஷம் தடவி அந்த அம்பு வந்து அவருடைய காலில் பட்டுறது. அந்த காலில் பட்டு அவர் விஷம் ஏறி கிட்டத்தட்ட இறக்குற தருவாயில் வந்து அவர் அப்போ தான் நினைக்கிறாரு. காந்தாரியோட சாபம் வந்து சாபம்னு சொல்ல முடியாது, அது கர்ம வினை அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே பழிச்சது, சரி ஓகே, அவர் வந்து அதை வந்து மனதார ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த
தீவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. அப்போ தான் வந்து சுனாமி அப்படின்ற ஒரு பேரலையும் உருவாகுது. அந்த பேரலை உருவாகி அதாவது விஷ்ணு கர்மா உருவாக்கிய அந்த ஆர்கிடெக்சர் கடவுள் கிருஷ்ணருடைய அவதாரத்தால் உருவாக்கப்பட்ட அந்த நகரம் முழுமையாக கடலுக்கு அடியில் செல்லப்படுகிறது. அதிலிருந்து ஒரு சில மக்களை மட்டுமே காப்பாற்றப்படுகிறார் அர்ஜுனால். அதுக்கப்புறம் காப்பாற்றி வெளியேற்றப்படுகிறாங்க. மீதி எல்லாமே வந்து மண்ணோடு மண்ணாக்கப்படுகிறது அந்த நகரம். ஸோ இந்த நகரத்தை தான் இப்போ பார்த்திங்கன்னா 2000 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் இந்த படிமங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த நகரம் தான் துவாரகை. ஸோ இது ரெண்டையும் நான் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே கம்பேரிட்டிவாக பாருங்கள். துவாரகைக்கும் கிருஷ்ணருக்கும் இது எப்போ நடந்தது, நான் வந்து கிபி 500 சொல்கிறேன். ஸோ அப்போ நடந்த இன்சிடென்ட், இது வந்து நிறைய பேர் கட்டுக்கதைகள்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மதுரவாக இருக்கட்டும், இல்லை வந்து மகதமாக இருக்கட்டும், இல்லை வந்து துவாரகையாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இருக்கிற நேச்சுரல் பிளேஸஸ் இப்போ இருக்கிற அந்த பிளேஸை வச்சு தான் மென்ஷன் பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மகாபாரதத்தில். ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் சொல்ல போகிறேன். மகாபாரதம் இருந்ததற்கான உண்மையான ஆதாரங்களை நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சொன்ன சேனல். நன்றி, வணக்கம்.